ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 14 நாள் பயிற்சியில் ஈடுபட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகுப்பு பருவம் 1 உள்ள முழு புத்தக வினாக்களையும் ஒரே வீடியோ தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பாடகத்தை படித்த முழு திருப்தி ஏற்படும். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 6 வகுப்பு தமிழ் வினாக்களை பார்ப்போம். 1வதுனா, இன்ப தமிழ் கவிதையின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். 3வதுனா, புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசன். 4வதுனா, தமிழ் கும்மி கவிதை பேழையின் ஆசிரியர் யார்? பெரும் சித்திரனார். 5வதுனா, பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். 6வதுனா, பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பெரும் சித்திரனார். 7வதுனா, தமிழ் கும்மி இடம்பெறுள்ள நூல் எது? கணிச்சார். அடுத்து 8வது வினா, பெரும் சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நீளம் ஆகியன பெரும் சித்திரனார் நடத்திய இதழ்கள் ஆகும். 9வது வினா, 5 வான், வலி, நெருப்பு, மண், நீர் ஆகியன 5 ஆகும். 10வதுனா, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். 11வதுனா, தமிழ் மொழி போல் இனியாதவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவன் பாரதியார். 12வதுனா, மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு என்பது இந்த படத்தில் வந்திருக்கு. மானா பெரிய என்ற அர்த்தம், மானா மாமரத்தையும் குறிக்கும். ஆனால் இந்த படத்தில் மா என்பது விலங்கு என்ற பொருள் குறிக்கும். 13வதுனா, பழங்கால பழம் தமிழ் இலக்கண நூல் இது? தொல்காப்பியம். பழந்தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். 14வதுனா, எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவிற்கு பெயர் என்ன? மாத்திரை. 15வதுனா, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். 16வதுனா, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 17வதுனா, தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் இது? சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 18வதுனா, சிலப்பதிகார உரையாசிரியர் யார்? அடியாருக்கு நல்லார். சிலப்பதிகாரத்தோட உரையாசிரியர் அடியாருக்கு நல்லார். 19வதுனா, திங்கள் என்பதன் பொருள் நிலவு. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. 20வதுனா, ஞாயிறு என்பதன் பொருள் கதிரவன், அதாவது சூரியன். ஞாயிறு என்பதன் பொருள் கதிரவன். 21வதுனா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும். அதாவது தெருவில் இரட்டை காப்பியங்கள் எவைன்னு கேட்கலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 22வதுனா, நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை பாராட்டியவர் யார்? பாரதியார். நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவன் பாரதியார். 23வதுனா, இளங்கோவடிகளின் காலம் கிபி 2 இளங்கோவடிகளின் காலம் கிபி 2 24வதுனா, இளங்கோவடிகள் டேஸ் மன்னர் மரபை சேர்ந்தவர். சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். 25, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல்
வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங் காணுமே பிறந்ததில்லை என்று கூறியவர் யார்? பாரதியார். 26 தேசிய கவிஞர், விடுதலை கவிஞர் என பாராட்டப்பட்டவர் யார்? பாரதியார். 27 எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? பாரதியார். எட்டயபுர மன்னர் தான் பாரதியாருக்கு பாரதிங்கிற அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. 28 பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். 29 கேணி என்பதன் பொருள் கிணறு. 30 சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 31 நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை பாடியவர் யார்? சத்தியமூர்த்தி புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடலை பாடியவர் சத்தியமூர்த்தி புலவர். 32 தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் இது, சிட்டுக்குருவி. இந்த செல்போன் டவர்லாம் வர்றதுனால அதிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சினால சிட்டுக்குருவி அழிந்து வருவதாக ஒரு தகவல் உள்ளது. தற்சுமையும் அதனால தான் அந்த 4G 3G மற்றும் 5G போன்ற அந்த செட்டப் அமைக்கும்போது அதோட ரேடியேஷன் அளவு இவ்வளோதான் இருக்கணும்னு அரசாங்கம் ஒரு லிமிட் பண்ணியிருக்கு. 33 இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. 34 டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலை எழுதியவர் டாக்டர் சலீம் அலி. 35 காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். 36 மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா, அதாவது கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய திறன் பெற்று பறக்கக்கூடிய பறவை ஆர்டிக் ஆலா. 37 பறவைகள் வலசி போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்து புலவர். பறவைகள் வலசி போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்தி புலவர். 38 இந்தியாவின் பறவை மனிதன் யார்? டாக்டர் சலீம் அலி. 39 உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 12, மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 18. அடுத்து 41 திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறள் 1330 திருக்குறள்களை உள்ளன. திருக்குறள் எந்த வகை நூல்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் இந்த திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். 47 செயற்கரிய செய்வார் யார்? பெரியார். பெரியார் தான் செயற்கரிய செயலை செய்வார். 48 அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை. 49 ஒருவருக்கு சிறந்த அணியது இன்சொல். நல்ல சொல்ல இனிமையான சொல்ல பேசுறதுதான் ஒருவருக்கு சிறந்த அணி என்கிறார். 50 திருவள்ளுவர் காலம் கிமு 31 என்று கூறுவார். கிமு 31. 51 சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர். 52 உலக பொதுமறை முப்பால் தமிழ் மறை உத்தரவேதம் வாயுரை வாழ்த்து என எண்ணூலை புகழ்றோம்னா திருக்குறளை இப்படியெல்லாம் அழைக்கிறோம். உலக பொதுமறை முப்பால் தமிழ் மறை உத்தரவேதம் வாயுரை வாழ்த்து இப்படி வழங்கக்கூடிய நூல் திருக்குறள். 53 திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் சென்னா போதகர், நாயனார், மாதானு பங்கி,
பெரும் நாவலர். இன்னும் பல பேர் இருக்கு இந்த பாடப்புத்தகத்தில், இவைகள் தான் வழங்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிறப்பு பெயர் சென்னா போதகர், நாயனார் மாதானு பங்கி, பெரும் நாவலர். 54வது வினா, புல் என்பதன் வேறு பெயர் பறவை. புல் என்பது வேறு பெயர் பறவை. 55வது வினா, சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். 56வது வினா, ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. ஆயுத எழுத்தோட வேறு பெயர் தனிநிலை. 57வது இயல் இசை நாடகம் என தமிழ் முத்தமிழ் என அழைக்கப்படுகிறது. இயல் இசை நாடகம் முத்தமிழ். 58, ஆத்திச்சுவடியை ஏற்றியவர் ஔவையார். ஆத்திச்சுவடியை ஏற்றியவர் ஔவையார். 59, மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சு முத்து. மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சு முத்து. 50வது, உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா மருந்து என்று பாருங்க. 61வது, ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபெல். ரோபோ என்ற சொல்ல தன்னுடைய நாடகத்தில் காரல் கபெல் வந்து முதன் முதலில் பயன்படுத்துகிறார். 62வது, ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். 63வது, உலக சதுரங்க வெற்றியாளர் யார்னா கேரி காஸ்பரோவ். உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ். அதுக்கப்புறம் விஸ்வநாத ஆனந்த் நம்ம நாட்டை சேர்ந்தவர். 64, உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா நாடு ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. எந்த நாடு முதன் முதல ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடுன்னா சவுதி அரேபியா. 65, ஐக்கிய நாடுகள் சபை அந்த ரோபோவுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா, பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா, புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாங்கிற அந்த ரோபோவுக்கு கொடுத்துருக்காங்க. 66, உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் பி ப்ளூ. அதான் டி ப்ளூன்னு இருக்கும். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கொண்ட கணினியின் பெயர் டி ப்ளூ. 67, சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சோபியா என்ற அந்த ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. 68, தானிங்கியர்களுக்கு எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும்தான் கொஞ்சம் வேறுபாடு. அடுத்தது, த டீப் ப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னா ஐபிஎம் நிறுவனம் தான் உருவாக்குறது. 70, அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாம் பிடித்த நூல் திருக்குறள். 71, மெய் எழுத்து எத்தனை படும்னா 18, எங்க வரும்னா சொல்லோட இடையில் வரும். 72, உயிர்மை எழுத்துக்கள் சொல்ல எங்க வரும்னா இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். 73, ஆயுத எழுத்து சொல்லோட எங்க வரும்னா இடையில் மட்டுமே வரும். 74வது, ராமன் விளைவை கண்டிருந்தவர் சர் சி வி ராமன். தேசிய அறிவியல் நாள் என்றன பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் நாள். 76, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழாக்கம் செயற்கை நுண்ணறிவு. 77, மெடிசன் என்பதன் தமிழாக்கம் ஔடதம். 78, அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். அப்துல் கலாமோட சுயசரிதை அக்னி சிறகுகள். 79, வெதர் என்பதன் தமிழாக்கம் வானிலை. வெதர் என்பதன் தமிழாக்கம் வானிலை. 80வது, முதல் எழுத்துக்கள் எத்தனை என்ன? 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி எக்ஸாம் 2021 தயாராகிறோம். இன்னைக்கு வந்து 14வது நாள் பயிற்சி. இது எத்தனை நாள் பயிற்சின்னா 14வது நாள் பயிற்சி. மேலும் 6வது வகுப்பு பருவம் 1 பாடப்புத்தகம் முழுவதிலிருந்து ஒரே தொகுப்பு
தமிழ் புத்தகத்தை வழங்கியுள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை